ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ் ப்ரோ சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? மீன் குழம்பு. வாங்க பார்க்கலாம். மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள். மீன் குழம்பு தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, கருவேப்பிலை, கொத்தமல்லி. கடுகு ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 4 ஸ்பூன். இப்போ அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, பெரிய தக்காளி 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம் 1 ஸ்பூன், புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, புளி தண்ணி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீனில் மஞ்சள் தூளோ மிளகாய் தூளோ போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். கடாய் சூடானதோ அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மீன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ மீன் குழம்புக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். கடாய் சூடானதோ அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். புளித்தண்ணியில் இப்போ புளித்தண்ணியில் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் போட்டு கலந்துக்கலாம். இப்போ மசாலாவில் புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிக்கிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ குழம்பு கொதிக்குது, ஃப்ரை பண்ண மீனை போட்டுக்கலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.